அக்கிப்பிக்கி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கோகுல். திருவொற்றியூர் பகுதியில் சமூக சேவகராக இருக்கேன். நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு வேதனைக்குரிய விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசலான்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டிருக்கேன். இந்த வாய்ப்பை எடுத்த அக்கிப்பிக்கி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீட், இந்த நீட்டு தேவையா தேவையில்லையா, இதனால் பாதகம் என்ன சாதகம் என்ன, இதை பேசக்கூடிய அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாது. அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, இது 10 பேர் எதிர்க்கிறாங்க, கோர்ட்டில் இருக்குது, நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ணணும், இதெல்லாம் ஒரு சார்ந்த விஷயம். இந்த நீட் யாருக்கு கொண்டு வந்திருக்கு, மாணவர்களுக்கு. ஒரு 14 வருஷம் பல வகுப்பில் படித்து, 14 வருஷத்தை ஒரு சில 16 வருஷம் கூட படிக்கிறாங்க, 18 வருஷமும் படிக்கிறவங்க இருக்காங்க, 14 வருஷத்தில் டபுள் ப்ரொமோஷன் வாங்கி 12 வருஷத்தில் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து 12 வகுப்பு முடிச்சுட்டு நான் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்க போகிறேன், நான் பொறியியல் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, இந்த கனவுகளோட அந்த ஒரு பிஞ்சு மனசு கல்லூரிக்குள்ளே காலை வைக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுற நேரத்தில் இந்த நீட்டுங்கிற ஒரு தேர்வு அவங்கள முறைப்படுத்தும். இந்த நீட்டு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி அதை விட்டு வெளியில் வந்துடும். 14 வருஷத்தையும் நீங்கள் படிக்க வச்சிங்க, எல்லாம் பண்ணினீங்க, எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறான், மேலே வரான். 14 வருஷத்தில் எனக்கு நீட்டில் நான் ஃபெயில் ஆகிடுவோன்னு ஒரு பயத்தில் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கிறான்னா இது எதனோட தோல்வி? ஆசிரியர்கள் கவனிக்கணும், பெற்றோர்கள் கவனிக்கணும். சரி, இந்த நீட்டை ரத்து பண்ணிட்டா இதனோட பிரச்சனை தீந்துடுமா? இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? அரசாங்கம் சட்டம் போடும். நீட்டை ரத்து பண்ணுறாங்களோ இல்லை நீட்டை திறந்துறாங்களோ இதனோட பொறுப்புணர்வு அரசாங்கம் செய்யறதோடு முடிஞ்சிடும். ஆனால் இதை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு? நாளைக்கு உங்கள் மனவனும், உங்கள் மாணவியும், உங்கள் மகனும் மகளும் இதை கடந்து, இந்த நீட்டை கடந்து அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை புரிய வைக்க வேண்டிய கடமை யாருக்கு? உங்கள் கிட்ட இருக்கு. இதோடு முடிஞ்சிருத்தா? நீட்டு போகிறேன் போகலை ஃபெயில் ஆகிறேன் பாஸ் ஆகிறேன் அதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருத்தா? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, தாத்தா பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க, படித்து பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, மூட்டை தூக்குறவங்க, ரிக்ஷா இழுக்கிறவன், அவங்களாம் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கல, அவங்களாம் மேலே வரல. தன்னம்பிக்கையை கொடுங்க, மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்கணும், அதுக்கான விஷயங்களை நீங்கள் கொண்டு வரணும். சமூக பார்வையில் நிறையா கொண்டு வாங்க, குழந்தைங்களை வெளியில் பழக விடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, தியானம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு வாங்க. நீட்டோட வாழ்க்கை முடிஞ்சிடுது.